வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா என்று நான்கு வகை வர்ணங்கள் பிரிவுகள் ஜாதி பிரிவுகள் இருந்தாலும் கீழ்ப்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு அடிமைப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருவன் கத்துக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டா மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எந்த ஒரு மேல் சாதியா இருந்தாலும் உனக்கு கை கட்டி சேவகம் செய்யணும், அதுக்காகவாது படிடா. புரியுதா பசங்களே? சமூக சமத்துவம், கல்வி சமத்துவம், சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், நம்முடைய நடைமுறை ஏற்றத்தாழ்வு, சமூக அந்தஸ்து, இது எல்லாமே கல்வியால் மட்டும்தான் உருவாகும். இந்த பாட்டை சொன்னது யார் தெரியுமா? நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க. இந்த பாட்டை புறநானூறு 183வது பாடு படிக்கும்போது, இந்த பாட்டை படிக்க சொல்லி சொன்னது ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு கல்விமான் அல்ல, ஒரு எழுத்தாளன் அல்ல, ஒரு நீதிமானோ புலவனோ அல்ல, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தன் நாட்டு குடிமக்களை பாடி பாடி படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லி படிக்க சொல்கிற பாடல்.